हाई फ्रेंड्स ये चेनल के मुदल मुरैया वरिंगना उन्ने लाइक पन्नुंग शेयर पन्नुंग सब्सक्राइब पन्नुंग पक्कत्तुल बेल बटन मरक्काम प्रेस पन्नुंग एंगे चेनल उल्ल प्लेलिस्ट पोनींगना अंगे वंदु पातींगना तमिल एलाम वगुप्पु तमिल आराम वगुप्पु पिरगु तिरुकुरल तनिया प्लेलिस्ट ओपन पण्णिरुक्कोम पिरगु इलक्कणत्तुक्कु तनिया प्लेलिस्ट ओपन पण्णिरुक्कोम मैथ्स इरुक्कु पिरगु फिजिक्स इरुक्कु பிறகு வந்து சோஷியல் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பார்க்கலாம் உரைநடை உலகமில் இன்றைக்கி என்ன பார்க்கலாங்கிறத பார்க்கலாம் கண்ணியமிகு தலைவர் கண்ணியமிகு தலைவர் இயல் 9 இருக்குது ஸ்டாண்டர்ட் 7 தமிழ் புக்கில் இருக்குது நுழைய முன் வந்து பார்க்கலாம் மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் பாருங்கள் கண்ணியமிகு எனும் அழைக்கப்படுகிற தலைவர் யாருங்கிறத நம்ம இன்னும் தான் பார்க்க போகிறோம் அந்த தலைவர் யாருங்கிறத நம்ம உள்ளே படிக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்பெருமை மிகு தலைவரை பற்றி அறிவோம் பாருங்கள் கண்ணியமிகு தலைவர் யாருங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை பார்க்கலாம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார் எங்கே பயின்றிருக்கார் பாருங்கள் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார் காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அந்த இளைஞர் பிற்காலத்தில் பார்க்கலாம் எளிமையின் சிகரம் அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார் அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்வுந்தில் செல்ல மாட்டார் தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்துவார் அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசளித்தார் ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்து பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்து விட்டார் பார்க்கலாம் ஆடம்பரம் அற்ற திருமணம் அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லாரும் எண்ணியிருந்தனர் ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்த முடித்தார் பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மனக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார் மேலும் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார் பாருங்க வரதட்சணையே வாங்காமல் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பையனுக்கு அதே மாதிரி வரதட்சணை வாங்குகிற கல்யாணத்துக்கும் வந்து செல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நேர்மை அந்த தலைவர் ஒருமுறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார் அவரிடம் ஓர் உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார் அந்த பணியாளர் ஐயா நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம் அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார் அதற்கு அந்த தலைவர் வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம் அதற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலையை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார் பாருங்கள் அவரோட நேர்மையை மொழிக்கொள்கை அவருடைய மொழிக்கொள்கையை பற்றி பார்க்கலாம் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக
தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர். ஆனால் அந்த தலைவர் பழமையான மொழிகளிலேயே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன். இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் திராவிட மொழிகள்தான் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றில் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பாருங்க, தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் தான் இவர். பார்க்கலாம், அது யாருங்கிறது பார்க்கலாம். நாட்டுப்பற்று. அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962 போர் மூண்டது. எப்போ பாருங்கள், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்போ போர் மூண்டது? 1962. அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார். பாருங்கள், அப்போது முதன்மை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. என்னோட மகனை வந்து போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு, அவர்தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். பாருங்கள், அவர்தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். அவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். இயற்பெயர் வந்து என்னது? முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். மக்கள் வந்து பாருங்கள், காயிதே மில்லத்ன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அன்போடு. அவருடைய இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். பாருங்கள், காயிதே மில்லத்துக்கு அரபு சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி என்று பொருள். நம்ம இதை கூட கேட்கலாம், காயிதே மில்லத் என்பதின் பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி. எந்த சொல் பார்த்தீங்கன்னா அரபு சொல். அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர். அடுத்து பாருங்கள், தெரிந்து தெரியும்னு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார்னு சொன்னது யார்? அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார்னு சொல்லி அறிஞர் அண்ணா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து தந்தை பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர். அரசியல் பொறுப்புகளை பற்றி பார்க்கலாம். காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். பாருங்கள், சென்னை மாகாண சட்ட உறுப்பினராக இருந்து பணியாற்றினான்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம் சொல்லி பார்த்துக்கோ, 1946 முதல் 1952 வரை இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார். மாநிலங்களவை உறுப்பினர், மக்களை உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார். கல்வி பணியை பற்றி பார்க்கலாம். கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத். கரெக்டான். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். பாருங்கள், கல்வி மிகுந்ததில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். பாருங்கள், திருச்சியில் வந்து ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி, ரெண்டு கல்லூரியும் தொடங்குறது காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது கண்ணியமிகு அவர்கள். பார்க்கலாம். தொழில்துறை. அவர் சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது.
அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெற்றனர். தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பெற்ற பண்பாளர் அவர். எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார். இத்தகைய சிறப்பு மிக்க தலைவர்கள் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும். பாருங்க, இத்தகைய சிறப்பு மிக்க தலைவர்கள் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும். பாருங்க, காயிதே மில்லத் பற்றி அழகாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.